முதல்ல வந்து இப்ப நீங்க மறுபடியும் போட்டியிருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிட்டிங் எம்ஐ எம்பியா இருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஏடிஎம்கே இறங்குறாங்க, பிஜேபி இறங்குறாங்க, அவங்களை எப்படி நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பாஜகவை என்ன ஒரு பொருட்டா நீங்க நினைக்க சொல்றீங்க? பாஜகவுடைய மாநில தலைவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி சேர்ந்தவர். பாஜக ஆகோ ஓகோன்னு இருக்குதுன்னா நரேந்திர மோடி ஆகோ ஓகோன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது கரூர் மக்களுக்கு பண்ணியிருக்காருன்னா சொந்த ஊரில் நிற்க வேண்டியதானே. இங்கே தான் அரவக்குறிச்சியில் தானே சட்டமன்ற தேர்தல், எதுக்கு வந்து கோயம்புத்தூர் போடுறாரு? அப்போ கரூரில் வெல்ல முடியாதுன்னு அவருக்கே தெரியுது, அதனால தான் கோயம்புத்தூர் போகிறார். அதனால் பாஜக ஒரு பொருட்டாக நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர்லேயே அதான் நடக்கும். கரூருக்கு என்ன நடக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போகிறீங்களோ, கோயம்புத்தூர்லேயே அதான் நடக்க போகுது. ஏன்னா மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிராக கொலைவெறியோடு இருக்கிறார்கள். வெள்ளம் வருது, புயல் வருது, மக்கள் வந்து கண்ணீரிலும் தண்ணீரிலும் தத்தளிக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கேன்னு கேட்குறாங்க. நயா பைசா வந்ததா? வரல. பிரதமர் வந்தாரா? வரல. இப்போ எதுக்கு அஞ்சு டைம் வராரு? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்குது, அதனால வர்றார். தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்ட போது வராது பிரதமருக்கு. இங்கே என்ன வேலை? நீங்கள் 100 டைம் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை தமிழ்நாட்டில். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் வேற வேற கிடையாது. 10 வருஷம் அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தில் அன்னைக்கு வந்து ராஜ்யசபாவில் அதிமுக மட்டும் எது ஆதரித்து ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் பாஸ் ஆகியிருக்காது. அன்னைக்கு வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் விதி அதிமுக கையில் தொங்கிட்டு இருந்தது. நாங்களாம் எவ்வளவோ போராடணும் நாடாளுமன்ற மக்களவையிலும் மாநிலங்களையிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள், ஆனால் அதிமுக அன்னைக்கு போய் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு குடியுரிமை சட்டம் அமலுக்கே வந்திருக்குது. தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு திட்டங்களை பட்டியலிடுறோம். என்ன வாங்கிட்டு வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணி வச்சு? ஒன்றும் இல்லை இல்லை. சரி, இன்னைக்கு கூட்டணி முறிச்சிட்டாங்க, இப்போ பேசுவாங்களா? ஒரு ஏன் நீங்கள் தான் கூட்டணி இல்லை இல்லை போய் நரேந்திர மோடி வராரு அவர் மக்கள் விரோத ஆட்சி நடத்த இப்போ கருப்பு கொடி காட்டுங்களே போறீங்களா? ஆளுநர் வந்து இந்தியா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய உரிமைகளை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிறாரு. இந்த ஆளுநருக்கு எதிராக போய் கருப்பு கொடி காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்களா? வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்களா? இப்போ எலக்ட்ரல் பாண்டு ஊழல் வந்திருக்குது, தேர்தல் பத்திர ஊழல்னு நரேந்திர மோடியின் அரசாங்கம் உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தேர்தல் பத்திரங்களில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதிமுக வாயை திறந்து பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு பாஜகவோட ஒரு அங்கம் தான். இன்னைக்கு வந்து தேர்தலுக்காக அவங்க அப்படி இப்படி இருக்காங்களே ஒழிய அவங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒன்று தான். அதெல்லாம் வந்து மக்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்குது. அதனால் இங்கே களத்தில் வந்து நான் இங்கே அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு தான் உணவு ஒழிய இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் போட்டி. நாங்கள் என்ன கரூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து 4 மாவட்டங்களில் வருது, 6 வித்தியாசமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இங்கே எங்களுக்குள்ளே தான் வந்து யார் அதிகம் ஓட்டு வாங்குறதுன்னு போட்டியாலும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இங்கே போட்டி கிடையாது. நான் அவ்வளவு நல்ல திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம்.